எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அ சேனல் மின்மினி பூக்கள். இன்னைக்கு வீட்லயே எக்லஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். முடிந்த அளவு வெளி உணவை அவாய்ட் பண்றது நல்லது. குழந்தைகளுக்கு நம்ம வீட்லயே ஹெல்த்தியா சமைச்சு தரலாம். இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எவ்வளோ தேவைன்னு பார்க்கலாம். ஹோல் வீட் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவு 1.5 கப். டார்க் ப்ரவுன் சுகர் 1/2 கப். ஃபிளாக்ஸ் சீட் 2 டேபிள்ஸ்பூன். மில்க் 1 கப். ஆயில் 3/4 கப். லெமன் ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். சினமன் பவுடர் 1 டீஸ்பூன். நட்மெக் பவுடர் 1 டீஸ்பூன். கிராம்பு பவுடர் 1 டீஸ்பூன். ஆல்மண்ட் 1/2 கப் நறுக்கியது. டேட்ஸ் 1 கப் நறுக்கியது. திராட்சை 2 டேபிள்ஸ்பூன் நறுக்கியது. கேஷ்யூ 1/2 கப் நறுக்கியது. ட்ரைடு கிரேன்பெரிஸ் 2 டேபிள்ஸ்பூன் நறுக்கியது. ட்ரைடு பிளம்ஸ் 1/2 கப் நறுக்கியது. ஆரஞ்சு பீல் 2 டேபிள்ஸ்பூன். அடுத்து அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹைட்ல ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது இந்த ரெசிபி ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ கேக்கு சாஃப்டாக வரணுன்றதுக்காக 4-5 வாட்டி நல்லா சலிச்சிருக்கேன். சலிச்சுட்டு கிராம்பு பவுடர், நட்மெக், சினமன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பால், அடுத்து ஆயில், சுகர், லெமன் ஜூஸ், ஃப்ளாக்ஸி எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்றா கலக்கணும். அது வரையும் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ ஒரு டேட்ஸ், கிரான்பெரிஸ், பிளம்ஸ், கிரேப்ஸ், கேஷ்யூ, பாதாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆரஞ்சு பீல் 2 டேபிள்ஸ்பூன். கடைசியா நம்ம சலிச்ச மாவையும் அதிலே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி
இப்போ mix பண்ண மிக்சரை இந்த மாதிரி ஒரு பேக்கிங் panல parchment paper போட்டு ஊத்திடுங்க. நம்ம mix பண்றப்பே கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருந்துச்சுனா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் பால் ஊத்திக்கோங்க. இப்போ பேக்கிங் பானை அவன்ல வைக்கிறேன். மொத்த டைம் 45 மினிட்ஸ். ஒவ்வொரு அவன் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் டூத் பிக்கால் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அது குக் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். என் அவனில் 40 மினிட்ஸ் ஆச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக் ஆகிறதுக்கு. நீங்கள் வேணால் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எஜ் பிக்கால் மிடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஒட்டாமல் வரணும். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேக் டன்னு. அப்புறம் ஃபுல்லாக கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது எல்லா பேரண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணுற மேஜர் இஷ்யூ என்னென்னா குழந்தைங்களோட அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறப்போ பசங்களை இன்வால்வ் பண்ணி பண்ணிங்கன்னா அவங்க ஸ்க்ரீன் டைமும் குறையும், அவங்களும் ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.